வணக்கம். காம் அக்கௌண்ட் மேனேஜர் பில்லிங் சாஃப்ட்வேர்ல போன வாரம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம். இப்போ நம்பர் 1 ஏசியன் பெயிண்ட்ஸு, நம்பர் 2 நெக்ஸான் பெயிண்ட்ஸு, நம்பர் 3 வந்து காக் பிராண்டு நட்டன் போர்ட்ஸ். இதெல்லாம் எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு போன வீடியோவில் டீட்டெயிலாக காமிச்சிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் பர்ச்சேஸ் பற்றி தான் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் சேல்ஸ் ரேட்டை முதல்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி சேல்ஸ் என்ட்ரி அப்படிங்கிற கான்செப்டை பார்க்கலாம். நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு 2-3 மெத்தடில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ F9 பர்ச்சேஸ் பண்ணுறப்பே நம்ம இங்கே ரேட்டை ஒரு ஐட்டத்துக்குரிய ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ W டைப்புக்கு 15% மார்ஜின் கொடுத்தேன்னா அதுவே 135.70 ரூபா நீங்கள் நம்ம ரீட்டைல் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லை டேரெக்டாக 135 அப்படின்னு ரேட் போட்டேன்னா அதுவே மார்ஜினை செட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ மார்ஜின் நம்ம கிடைக்குதுங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸோ இதன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறப்பயே நம்ம வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ இந்த பில்லை இந்த ஒரு ஐட்டம் மட்டும் நான் ரேட் மாற்றிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பர்ச்சேஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற ப்ரைஸ் லிஸ்ட் கிளிக் பண்ணுறப்போ நம்ம சாஃப்ட்வேரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இன்புட் கொடுத்துருக்கோமோ அத்தனை ஐட்டத்தோட டீட்டெயிலை இங்கே நமக்கு காமிக்கும். இப்போ நம்ம பர்ச்சேஸில் இந்த W டைப் நட்டுக்கு வந்து ரேட் கொடுத்துருந்தோம். அதோட ரேட் பாருங்கள், 135 இங்கே ஃபிக்ஸ் ஆகிக்கிறது காமிச்சிருக்கு. மற்றதுக்கெலாம் ரேட்டே இல்லை. லோட் ஃப்ரம் பர்ச்சேஸை கிளிக் பண்ணுறப்போ பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ண அனைத்து பில்ஸுமே லோட் ஆகும். இதில் போய் இப்போ நான் 1 நம்பர், இது ஏசியன் பெயிண்ட்ஸ்க்காக பண்ணது, இந்த பில்லை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பில்லில் இருக்கிற ஐட்டம்ஸோட லிஸ்டிங்க லோட் ஆகிடும். இது மூலமாக நம்ம ஈஸியாக ரேட்டோ மார்ஜினோ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்குமே நான் ஓரில் 12% மார்ஜின் கொடுக்குறேன். ஒரு பர்ச்சேஸ் பில்லில் உள்ள அனைத்து ஐட்டத்துக்குமான ரேட்டை இங்கே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ லோட் ஃப்ரம் பர்ச்சேஸ் 2 பில் நெக்ஸான் இதை எடுக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா 1362 ரூபா, இதை வந்து 1500 ரூபா இப்படி ரேட் கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மார்ஜின் இங்கேயும் கால்குலேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். இது 2வது மெத்தட். அடுத்து 3வது மெத்தடு சேல்ஸ் என்ட்ரி பண்ணுறப்பயே நம்ம ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ சேல்ஸ் என்ட்ரி இதில் FT போல்ட், இதுக்கு 0.5 குவான்டிட்டி, 1/2 கிலோ கொடுக்குறேன். என்டர். நீங்கள் இங்கே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் இதுக்குரிய ரேட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்கேப்க்கு கீழே இருக்கிற கீ இந்த இங்கே காமிக்கிது பாருங்கள், காஸ்ட் பில் ப்ராஃபிட். இதோட காஸ்ட் வந்து 115 ரூபாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கீயை இந்த கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப காஸ்ட்டும் பில் ப்ராஃபிட்டும் நமக்கு காமிக்கும். இப்போ காஸ்ட்டு 115 தெரிஞ்சிச்சு. நம்ம இதை வந்து கிலோ ரேட்டு 140 ரூபா வைக்கிறோம். அண்ட் அகெயின் இந்த லைனில் போயிட்டு நான் இப்போ அந்த கீ அமுத்துறேன், ப்ராஃபிட்டுக்கான கீ அமுத்துறேன். இங்கே பிறகு காஸ்ட்டு அண்டு பில் ப்ராஃபிட் நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ ரேட்டை இங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணலாம். கொடுத்து இப்போ அப்டேட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்டில் இந்த ரேட் அப்டேட் ஆகிருக்கும்.